அஞ்சனை வயிற்றில் வந்தோன், காற்றின் மைந்தன், அஞ்சனை வயிற்றில் வந்தோன், நாமமும் அனுமன் என்போன். யாரா இருப்பான் இவன்? கல்லாத கலைகள் இந்த உலகத்தில் இல்லை போட்டிருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு யார்கொள் இச்சொல்லின் செல்வன். இந்த வார்த்தையை பத்தீங்களா, எடுத்த உடனே கதாநாயகன் ஒருத்தர் நல்ல பேர் வாங்க முடியுமா சொல்லுங்க பாப்போம். சீதை ஏமா கூட போனாங்க அப்படின்னு கேட்டேன், அது அழகா சொல்லிச்சுங்க. ஒரு மாமியார் இருந்தாலே தாங்க முடியாது, அதுவும் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்துலாம் நான் பேச போனா கூட யாராவது மொழிபெயர்ப்பாளர் கூப்பிட்டு போனா தான் முடியும் போட்டிருக்கு. ஐயா சொல்றது தமிழ்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கல்லூரிகளில் பாடங்களா படிக்கிறது எதுக்காகனா கூடிய மட்டும் சாய்ஸ்ல விடுறதுக்காக தான். எனக்கு தெரிஞ்சு சாய்ஸ்ல விட முடியாத ஒரே தொழில் டாக்டர் தொழில் தான் நினைக்கிறேன். செய்ய முடியும். ஒரு வாத்தியார் கேட்டிருக்காரு, பஞ்சபாண்டவர்கள் எத்தனை பேர் இருக்காரு, பஞ்சபாண்டவர்களால எத்தனை பேரும் தெரிஞ்சிருக்கணும் நியாயப்படி. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு அதுவே ஒரு 3 மாதமாக அதை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். இந்த தலைப்பு எப்படி கொடுக்கணும், என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 தலைப்பு கொடுக்க சொன்னாங்க. அனுமனை பற்றி பேசலாம்னு எனக்கு ரொம்ப விருப்பமாக இருந்தது. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப உற்சாகமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் அது. நான் ஒன்று நினச்சேன், இந்த கல்லூரி மாணவர்கள்லாம் வந்தால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு. நீங்களும் ஒரு காலத்தில் கல்லூரி மாணவர்கள் தானே அப்படி ஒரு நம்பிக்கையோட, அதை பற்றி இல்லை. அதனால் ஏன்னா இந்த தலைப்பு அவர்களுக்கு உரிய தலைப்பு தான். அது ஒரு கல்லூரியில் கட்டாயம் ஏற்பாடு பண்ணி பேசணும். காரணம் என்னென்னா, உற்சாகத்தோடு இருக்கணுங்கிற ஒரு விஷயம் நமக்கு எங்கேருந்து வரும்? கிராமங்களில் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி கழகமெல்லாம் எங்கே இருக்குன்றீங்களா, ஆஞ்சநேயர் பேரில் தான் இருக்கும். அனுமன் உடற்பயிற்சி கழகம் போட்டு 4 பேர் தண்டால் பஸ்கி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, சிலம்பு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வேகம் உடற்கட்டு வேணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் நமக்கு. அது மாதிரி இந்த தலைப்பை கொடுத்த உடனே அதுக்கு அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க. நான் 2-3 தலைப்பு கொடுத்துருந்தேன், இது நல்லா இருக்கேன் அப்படின்னாங்க. கதாநாயகன் மட்டுமில்லை, அவங்க சொன்ன மாதிரி கதாநாயகன், ஏன்னா அது கையில் ஒரு கதை வச்சுக்கிட்டே இருப்பார். ராமாயணத்தில் கதை இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது, கதை இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன 2 பேருக்கு அது கதை வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்காக. இதில் அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து கொடுத்த உடனே இதை பேசுவதற்கான முதல்ல எடுத்த பாட்டு அதுதான், அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவின்னு. இப்போ எங்கேயாவது பேசுகிறப்ப இந்த பாட்டை சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்க, பாட்டு வரி மறந்து போச்சு போட்டுருக்கு, திருப்பி ஒன்றே சொல்லிகிட்டு இருக்கார் போட்டிருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. நான் அப்படி இல்லை. என்னுடைய தன்மை என்ன அப்படின்னா, பஞ்சபூதங்களை வைத்துக்கொண்டு பாடுதல். காலைல கூட நண்பர் பேசிக்கிட்டு இருக்கப்ப சொன்னாங்க, என்னுடைய இணைய நண்பர் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்கள், நான் இன்னைக்கு காலையில் அவர்கிட்ட நீங்கள் வரீங்களா இருக்குன்னு கேட்டேன். நானும் அவரை அடிக்கடி ஃபோனில் பேசுவோம், அது சொன்னாலும் பல பேர் நம்ப மாட்டாங்க. மதுரையில் ஒரு தடவை நான் 2-வீலரில் போயிட்டு இருந்தேன், அவர் கூப்பிட்டாரு. உடனே நான் ஓரமாக நிப்பாட்டிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன், ஏதோ சொன்னார், நான் சிரிச்சிட்டு இருந்தேன். மதுரைக்காரர் ஒருத்தர் என்னை ரொம்ப நான் சிரிக்கிறத பார்த்துட்டு கிட்ட வந்துட்டார், யார்கிட்ட இவ்வளவு நேரம் பேசி சிரிக்கிறீங்க அப்படின்னாரு. நான் உடனே அந்த இதை அப்படி மூடிக்கிட்டு கமல்ஹாசன்ட்ட அப்படின்னே, ஏன் அமிதாப் பச்சன் சொல்ல வேண்டியதானே அப்படின்னாரு. நான் என்ன சொல்றது அப்புறம், உண்மையிலே அவர் தான் பேசிக்கிட்டு இருந்தேன். காலையில் கூட சொன்னேன், இதுக்கு வரீங்களான்னு சொல்லி, நான் எனக்கு இப்போ நேரத்தை பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னாரு. ஆனால் எனக்கு என்ன பெருமைன்னா, அந்த அறையில் ஐயா காமிச்ச போது ஒரு புறம் MGR அவருடைய அன்பேவா படம், இன்னொரு புறம் கலத்தூர்கண்ணம்மா அவர்கள் சின்ன பையனா 1960 உட்கார்ந்துருக்கிற படம். இங்கே முழுவதுமே அந்த பழைய படங்களை பூரா அதை அழகாக பிரிண்ட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. அதோட ஏவிஎம்ஐ அவர்களை பற்றி அந்த படத்தில் முதல்ல வந்ததே அவர் கமல் அவர்கள் தான் வந்தாங்க. ரொம்ப பெரிய பெருமையாக இருந்தது. நீங்கள் நைட்டு நான் பேசுகிறப்ப சொல்லுவேன், வரலேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டீங்க அப்படிமே, அவர் கொஞ்சம் நேரம் குழம்புட்டோம் அப்படிங்கிறதுக்காக. ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு அது. தலைப்பை பற்றி நான் சொன்னேன், இந்த அஞ்சிலே ஒன்று பெற்றான் அப்படின்னா என்ன அப்படின்னா, பஞ்சபூதங்களை சொல்கிறோம், ஐம்பூதங்கள் அப்படிமோ, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அவர் தான் சொன்னார், கம்பனுடைய பல பாடல்களை பார்த்தா கொஞ்சம் மாற்றி போட்டோம்னா புது கவிதை மாதிரியே இருக்கும் அப்படின்னார் கமல்ஹாசன் பேசுகிறப்ப. உண்மையில் அது ஆச்சரியம் தாங்க. அதாவது இப்படியெல்லாம் யோசிக்க முடியுமா? அனுமனை கட்டுறதுக்கு கயிறு தேடுறாங்க எங்கே, இப்போ இலங்கையில் எல்லா கயிறுலையும் கட்டியாச்சு, கயிறு தீந்து போச்சு, வாளிக்கயிறுலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எதில் போய் கிணத்துல. அப்புறம் கம்பன் கடைசியாக முடிக்கிறான், ஒரே ஒரு கயிறு தான் பாக்கி இருக்குது, அது அரக்கிமாருடைய தாலி கயிறு, அதை கழட்ட முடியாது அப்படிங்கிறான். இதை யாராவது நம்ப முடியுமா கம்பனுடைய பாட்டில் வருது அப்படிங்கிறத? இன்னைக்கு புதுக்கவிதை எழுதுகிற ஆட்கள் யோசிக்கிற பாருங்க, அதை அன்னைக்கு யோசிச்சு வச்சிருக்கிறார் அவர். அத்தனை அழகு, ஐம்பூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆக, இந்த 5 ஒரு பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். 5 ஒன்று பெற்றான், இவன் யாருடைய மகன் என்றால் காற்றினுடைய மகன், வாயு. 5 ஒன்று பெற்றான், 5 ஒன்றை தாவி. அவன் என்ன பண்ணான், கடலை தாண்டி போனான். 5 ஒன்று பெற்றான், 5 ஒன்றை தாவி.
அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறுன்னு என்ன அர்த்தம்னா வழின்னு அர்த்தம். ஆறுனா கடல் நினைச்சுப்படாங்க, ஆறுனா வழி. அவன் என்ன பண்ணான், ஆகாயத்தின் வழியாக கடலை தாண்டி சென்றான். எங்க போனா அப்படின்னா அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு. அணங்குன்னா பெண்ணு, லேடி தமிழ்ல அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப அப்படித்தான் செய்ய வேண்டியிருக்கு. ஏதாவது சொல்றதா இருந்தா முன்னெல்லாம் அவரு மேஜர் சுந்தரராஜன் இருப்பாரு, அவரு எதா இருந்தாலும் இங்கிலீஷ்ல சொல்லிட்டு அப்புறம் தமிழ்ல சொல்லிட்டு மாத்து சொல்லுவாரு, சிட் டவுன் உட்காருங்க, கெட் அவுட் வெளியே போங்க அப்படிம்பாரு. இப்போ நம்ம ஏதாவது தமிழில் சொல்லிட்டு அப்புறம் இங்கிலீஷில் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமான்னு கேட்டேன் ஒருத்தர்கிட்ட, அப்படின்னா என்ன அப்படின்னாரு, இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னாரு, இந்த பஸ் பஸ் ஸ்டாண்டு போகுமானு, அப்படி தமிழை எடுத்து தொலை வேண்டியதுன்னு அப்படின்னாரு. இது நம்ம இது எந்த நாட்டில் போய் பேசுறது சொல்லுங்க பார்க்கலாம். அது மண்ணிலே பிறந்த விடவல் தங்க ஏற்பூட்டி ஜனகன் அதை உழுத போது, இன்னைக்கும் கூட ஞாபகம், சித்திரை ஒன்றாம் தேதி இன்றைக்கு சித்திர மாதத்தில் ஊர் பெரியவர்கள் முதல் ஏற்பூட்டி உழுவாங்க. அப்படி எடுத்த போது அந்த பெட்டிக்குள்ள இருந்து வந்தவ தான் சீதா பிராட்டி. அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு, அணங்கு கண்ட எல்லார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். அவன் என்ன பண்ணான், அவளை போய் தேடி பார்த்துட்டு அங்கே இலங்கையில் அவள் சீதா பிராட்டியை பார்த்த உடனே ராவணனோட சண்டை வந்து அவன் என்ன பண்ணான், வாலில் தீ வச்சு விட்டான். வால் எழுதியிருப்பார் அவதார புருஷனில், அவன் வாளிலே தீ வைத்தான். அவன் என்ன பண்ணா, அவன் வைத்தான் அந்த தீ வைத்தான் அப்படிமா, தீவில் இலங்கை தீவில் இருந்து அவன் தீ வைத்தானான். இவன் என்ன பண்ணா, அந்த தீயை வந்து அந்த ஊர் ஊராக வச்சு விட்டானான். தீ வைத்தான், தீ வைத்தான், ரெண்டு வார்த்தை, இது ஒரே சொல்லு மாதிரி தான் இருக்கும். தீவுங்கிறது இப்போ நான் இன்னொருக்கு இங்கிலீஷ் சொல்லுமா, ஐலேண்டுன்னு சொல்லும்ல, அது அதை தீ வைத்தான், ஃபயர் அப்படின்னு சொல்லணும். இப்படியே வந்துச்சுன்னா என்ன இருந்துருல கம்பன் கழகம், எனக்கே ஒன்றும் புரியலை வர வர. ஏன்னா பல இடங்களுக்கு போகிற போது ஒன்றை சொல்லிட்டு நான் விளங்க வைக்கிறதுக்கு நான் படுற பெருபாடு பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ ஏதாவது மொழிபெயர்க்க வேண்டியிருக்கு. எப்போ எப்படி பாருங்கள் தமிழ்நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, அதுவும் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்துலலாம் நான் பேச போனால் கூட யாராவது மொழிபெயர்ப்பாளர் கூப்பிட்டு போனால் தான் முடியும் போட்டிருக்கு. ஐயா சொல்கிறத தமிழில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க இந்த அஞ்சு விஷயம் வருது. நிலத்திலே பிறந்தவள் சீதை, அவள் எங்கே இருக்கா, ராவணனால் தூக்கி போட்டு இலங்கையில் இருக்கிறா. அவளை தேடி போகிறதா இருந்தால் கடலை தாண்டி போகணும், தண்ணீர் ஆகாய மார்க்கமாக போகணும், வானம் மூணு முடிஞ்சது. காற்றினுடைய மகனாகிய அனுமன் போகிறான், அவனுடைய வாலில் நெருப்பு வச்சுட்டான். இந்த ஒரு பாட்டுக்கு இதாங்க பொருள். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறு உயிர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்று அணங்குகின்ற அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். நீங்கள் நினைச்சிடப்படாது இந்த ஒரு பாட்டை வச்சே முடிச்சிருவார் போட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா பல பேர் இந்த வகுப்பு எடுக்கிறப்ப என்ன செய்வாங்கன்னா, ரெண்டு வரை இருந்தால் ஒருத்தர் வகுப்பே முடிச்சிருவாராம். தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்கிறது கன்று குட்டி. தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு ஒரு மணி நேரம் நடத்திருக்காரு. எப்படின்னு கேட்குறீங்களா, தோட்டத்தில் மேயுது, காட்டில் மேயில, கம்மாயில் மேயில, ஆற்றுல மேயில, கரையில் மேயில, மேயுது, பாயலை கடிக்கலை உண்ணலை தின்னலை, மேயுது. வெள்ளை பசு, கருப்பு பசு இல்லை, ப்ரௌன் கலர் இல்லை, ரெட் இல்லை, பசு கரடி இல்லை, சிங்கம் இல்லை, புலி இல்லை. திருடு முடிஞ்சிடாதா சொல்லுங்க பார்ப்போம். இவ்வளோ விளக்கமாக நடத்தினா என்னாகும், குப்பரப்படுத்து கொண்டு விடுவாங்க ஆளுகளை. இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதை மட்டும் நான் சொல்லலை. இந்த பாட்டு எதுக்காக எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், ஒரு பாட்டை சொன்னால் முதல்ல பொருள் சொல்லி பாட்டு சொல்லணும்னு வாரியார் சாமி சொல்லுவார். விறுவிறு விறுவிறுனு சொல்லிடப்படாதான். இப்போ ஒன்றும் இல்லை, நேற்று என் பேரன் இப்போ ஒரு ஏதாவது திருக்குறள் சொல்லுங்கன்னு கேட்டோம்னு நான் சொன்னேன். எப்பா தண்ணீர் வந்து ரொம்ப முக்கியமானது, தண்ணீர்னால தான் எல்லாம் நடக்குது. அது தண்ணீர் உணவை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது, அக்ரிகல்ச்சர் வேளாண்மை. உணவை ஆக்க பயன்படுகிறது சமையல், அப்புறம் என்ன சொல்லணும், குக்கிங் அப்படி வச்சுங்க. அது உணவாகவும் பயன்படுகிறது, சில வீடுகளில் நீராக இருந்தால் சாப்பாடு, தெரியுதுங்களா. இதை துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை இப்படி சொன்னோம்னா என்ன ஆகும். இப்போ முதல்ல சொன்னது ரெண்டாவது சொன்னது ஒன்று தான் அப்படின்னு நம்ம கேட்போம். ஏன்னா அந்த மொழி நடை வேற, அதுக்காக பயப்படக்கூடாது. அந்த காலத்து மொழி நடைனா அதுக்கேற்றபடி இருக்கணும். இப்போ இங்கிலாந்தில் ஷேக்ஸ்பியர் எழுதிய ஆங்கிலம் இன்னைக்கு இல்லைங்கிறாங்க, அது வேறங்கிறாங்க. அது தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் அதுக்கு தனியாக பயிற்சி எடுக்கணுங்கிறாங்க. அதுபோல நம்மகிட்ட அப்படி இல்லை. ஆறு கிடந்தன்ன அகல் நெடும் தெருக்கள்னா, இது மதுரை காஞ்சியில் வருது, ஆறு கிடந்தன்ன அகல் நெடும் தெருக்கள். ஆறுன்னா தண்ணி இருக்கும்,
ஒரு காலத்துல ஆறுன்னா மண் இருக்கும் ஒரு காலத்துல, இப்ப ஆறுன்னா அது ஆறா அஞ்சா நாலான்னு நமக்கே தெரியல, அது சுருங்கிட்டே போகுது அப்படியே. கால மாற்றம் இருக்குதான் செய்யும், அதெல்லாம் பார்க்கணும்ல. இப்ப இந்த ஒரு பொருளை சொல்லிட்டு அந்த பொருளை விளக்கத்துக்கு பாட்டு சொல்றது. கடல் தாண்டிய கதாநாயகன் ஏன் சொல்றோம் அப்படின்னா, கடலை தாண்டது சாதாரணமா சொல்லுங்க பார்க்கலாம், அது எவ்வளவு சிரமம். இந்த தலைப்பை ஏன் எடுத்துக்கிட்டோம், நான் முதலே உங்கள்கிட்ட நான் சொன்னேன் எப்படின்னா, ஒரு உற்சாகத்தை உருவாக்கி கொடுக்கணும். நான் பேச வந்த உடனே முதல்ல கேட்ட கேள்வி என்னன்னா, அம்மாட்ட கேட்டுக்கிட்டேன் எவ்வளவு நேரம் பேசணும், ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. இப்போ ஒன்றும் கவலையப்பட வேண்டாம், நான் கரெக்டாக முடிச்சிருவேன், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ஒரு சின்ன கிராமத்துக்கு நான் பேச போயிருந்தப்போ அந்த பஞ்சாயத்து போர்டு தலைவர்கிட்ட கேட்டேன் எவ்வளவு நேரம் பேசணும்னு கேட்டேன். அவர் ஓடி வந்து என் கையை பிடிச்சிட்டு கண்ணீர் விட்டார், இப்படி கேட்கக்கூடாதியா, இது உங்கள் ஊர், எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்கள் பேசுங்க நாங்கள் போயிடுவோம் அப்படின்னாரு. எங்களுக்கு வேலை இருக்குல்ல அப்படின்னாரு. அப்புறம் நான் என்ன வேலை எடுத்தவன ஊர் ஊராக போய் பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு மணி நேரம் தான், அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே நான் எவ்வளோ சொல்கிறேனோ சொல்லிடுவேன், பாக்கியெல்லாம் படிச்சுக்கலாம், ராமாயணம் தான் இருக்குல்ல, ஒன்றும் இல்லை. இப்போ அனுமனை பற்றிய அறிமுகமே நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, கம்பன் வால்மீகி வடமொழியில் எழுதுறத தமிழில் ஆறு காண்டங்களாக எழுதுறார். பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்த காண்டம், சுந்தரகாண்டம், யுத்தகாண்டம், இந்த ஆறு ஆறு பகுதி 10,000 பாட்டுக்கு மேலே. அந்த 10,000 பாட்டுன்னா சாதாரணம் கிடையாதுங்க. நீங்கள் கம்பராமாயணத்தை முழுவதும் என்னை திருப்பி படிக்க வச்சாங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இது. ஏன்னா ஒரு தடவை படித்ததை நம்ம என்ன பண்ணுறோம்னா, கல்லூரிகளில் பாடங்களாக படிக்கிறது எதுக்காகனா, கூடிய மட்டும் சாய்ஸில் விடுறதுக்காக தான். எனக்கு தெரிஞ்சு சாய்ஸில் விட முடியாத ஒரே தொழில் டாக்டர் தொழில் தான் நினைக்கிறேன். செய்ய முடியுமா, இப்போ கை ஒடிஞ்சிருக்குன்னு போகிறோம், சாரி இந்த கொஸ்டின் நான் சாய்ஸில் விட்டேன், அவர் சொல்லுவாரா, அதெல்லாம் செய்ய மாட்டார், கவலைப்படாதீங்க, அப்படியே பண்ணிடுவோம், ஏன்னா அவர் செய்யணும், அது முக்கியமாக நம்ம தான் சொல்லுவோம், எங்களுக்கு அந்த இது இல்லை இப்படியெல்லாம் இல்லைன்னு. இந்த ஆறு பகுதிகளில் ஆறு காண்டங்களில் முதல் மூன்று காண்டங்களில் நம்ம கதாநாயகன் வரலங்க, ஆச்சரியம். இன்டர்வலுக்கு பிறகு வர்றான்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி பாகுபலி ரெண்டாம் பாகத்தில் வர்றதாக சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி. ஆனால் அந்த படத்தையும் நம்மளை பார்க்க வச்சு விட்டாங்க அவருங்க. முதல்ல ஒரு ஏதோ ஒரு ஒரு ஏன் கொண்டாருன்னு தெரியாத அளவுக்கு அலைய விட்டு ஒரு வருஷமாக நம்ம அதை பற்றி பேசி, ஒருத்தர் கூட போய் லீவு கேட்டாராம், லீவு கொடுங்கன்னு அந்த மேனேஜர் சொன்னாராம், தர்றேன் ஒரே ஒரு பதில் சொல்லணும், இந்த ரெண்டாம் பாகம் வர்றதுக்கு முதல்ல அவர் சொன்னது கட்டப்பா பாகுபலி ஏன் கொண்டாரு சொன்னால் லீவு. அவர் ஒன்றே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி லீவு கேட்டிருப்பார் கட்டப்பா, கொடுத்துருக்க மாட்டார் மேனேஜரே, அதனால கொண்டு லீவு போயிட்டு 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 விட்டுருந்தோம். அதுக்கு மேலே சொல்லப்படாது, என்ன லேச கோடு கட்டினாலே போதும் தெரிஞ்சுக்கிடுவோம். மூணு பாகத்தில் கிடையாது, மூணு காண்டத்தில் இல்லை. அவர் வரக்கூடிய பகுதியே எப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்கிந்தா காண்டம் தான் அவர் வர்றதே. அதுக்கு முன்கதையெல்லாம் சொல்கிறது ரொம்ப நேரம் ஆகும், நமக்கு தெரிஞ்சது தான் அது. மூத்தவன் தான் ராமன், நியாயப்படி அவனுக்கு தான் அரசு கொடுக்கணும், கொடுக்கறதுக்கெல்லாம் ஏற்பாடாயிடுச்சு, அது வழக்கப்படி அப்படியே போனால் கதை நல்லா இருக்குமா சொல்லுங்க பார்ப்போம். வில்லனே இல்லைன்னா படம் எப்படி நல்லா இருக்கும், இது எங்கனையாவது வரணும். இன்னொன்று ஏதாவது நடந்தால் தான் நம்ம பார்ப்போம். ஐயா திருக்குறள் ஒரு முறை சொன்னார், திருக்குறள் முனுசாமி ஐயா சொன்னார், திருக்குறளை பற்றி பேசுனே கூட்டமே வரல, ஆனால் மற்ற கதைகளை ராமாயணம் பாரதம் சொல்லி பேசுனா கூட்டம் வருது. எப்படின்னு அவர் சொன்னார், திருக்குறள் என்னன்னா நம்மளை பற்றி சொல்கிறது, எவனுக்கு நம்மளை பற்றி பேசுனா பிடிக்காது. அவர் இப்போ மனைவி இப்படி செலுத்திட்டாங்க, அப்படியா அது பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அதை உடனே போய் பார்த்து வந்துருவோமா, அது அடுத்த வீட்டு கதையா. திருக்குறள் நம்மளை பற்றிய கதையா, நம்மளை பற்றிய கதையை படிப்பா, எதுக்கு நமக்கு வேணான்ட்டு போயிடுவோம். இங்கே இப்போ ஆட்சி கிடைக்காம போகுது, என்ன அந்த அம்மா ரெண்டு வரம் கேட்டால் அதனால் ஒன்று காட்டுக்கு போகணுங்கிற மாதிரி அந்த பதிலாக வந்துடுது. காட்டுக்கு போயிட்டாரு அந்த அம்மா, நானும் வரேன்னா நியாயப்படி வேண்டியது இல்லை தான், ஆனால் வரேன்னு சொல்லிடுச்சு. சரின்ட்டு நான் அங்கே தாங்க முடியுமோ நாள் அப்படின்னு உடனே நான் கூட கேட்டேன் வகுப்பில், கோஎஜுகேஷன் கிளாஸு, சீதை ஏமா கூட போனாங்க அப்படின்னு கேட்டேன். அது அழகாக சொல்லிச்சுங்க, ஒரு மாமியார் இருந்தாலே தாங்க முடியாது, சீதைக்கு 60,000 ப்ளஸ் 3, யோசிச்சு பாருங்க, பகுதி வாரியாக சண்டை போட்டாலும் 10 வருஷம் போடலாம். இப்படிலாம் யோசிச்சு பாருங்க யாராவது. அவள் என்ன சொன்னா, தீனும் சுடுமோ அப்படின்னா, உன்னுடைய பிரிவு எப்படிப்பட்டது, நான் உன்னை பிரிஞ்சிருக்க முடியுமா, என்னால் வரேன்ட்டு வந்துட்டா. அதே மாதிரி போனாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி போன உடனே புதன்கிழமை போனாங்க, வெள்ளிக்கிழமை அவன் தீட்டு போயிட்டா நினைக்காதீங்க, நல்லா இருந்தாங்க, பல ஆண்டு காலம் இருந்தாங்க. ஆண்டு சில கணிந்த பின் அப்படின்னு சிலப்பதிகார ஆசிரியர் போடுவார். அதனால் கண்ணையும் கோவலும் நல்லா தான் இருந்தாங்க. மாதவி வர்றது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான், நம்ம வந்து திங்கக்கிழமை கல்யாணம் புதன்கிழமை மாதவி வந்துட்டா நினைக்க வேண்டாம். நமக்கு கால ஓட்டத்தில் அப்படி சொல்லுவாங்க, பேராசிரியர் கல்கி எழுதுவார், எழுத்தாளர்கள் நினச்சா ஒரு நிமிஷத்தில் நடக்கிற விஷயத்தை
ஒரு 4 வாரம் எழுத முடியுமா? அதே நேரத்தில் ஒரே வரியில 50 ஆண்டுகளுக்கு பின் அப்படின்னு ஓட முடியுமா? ஒரே வாரத்தில் போட முடியுமா? அப்படி அதுக்காக இங்கே அவ காட்டுக்கு போயிடுறா. போய் போன இடத்துல நல்லா இருக்கிறாங்க. பஞ்சவடியில் இலக்குவன் கூட வர்றாரு. அப்புறம் வழக்கப்படி அதான் அதில் ஒரு வில்லி வருவாள் இங்கே வந்த மாதிரி. சூர்பனக வந்து பார்த்துட்டு ராமனோட ஒம்பிழுத்துட்டு அப்புறம் போய் அண்ணன்ட்ட கதறி நீ போய் தூக்கிட்டுவான்னு சொல்லி அவன் தூக்கம் வந்துட்டான். தூக்கம் வந்தால் இப்போ அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? நேரடியாக போய் இது பண்ணாமல் மாரீசனை கூப்பிட்டு, அவன் தான் தாடகியனுடைய 2வது மகன், ஏற்கனவே அவன் ஃபேமிலியில் 2 பேர் அவுட்டு, போய் கூப்பிட்டு நீ போய் மானா போ, அவனை போய் தூக்கிட்டு வா. அதுக்கு கொஞ்சம் ஏன் நீ மாயாவி தானே ராவணன், நீ பேசாமல் ராமர் மாதிரி மாஃபிங்கில் போயிட வேண்டியதானே, உருமாறி போயிடலாம்ல, போய் அவர் வாக்கிங் போகிறப்ப நீ இங்கிட்டு போய் உள்ளே புகுந்து வாமா இந்த பக்கம் போகணும்னு கூட்டு வந்துருக்கலாம்ல. அதுக்கு ராவணன் சிரிச்சான், அப்படிலாம் செய்ய முடியாது, இது ராமாயணத்தில் இல்லை, கீழே இது வந்து எடுத்துக்காட்டு கதை. ராவணன் சிரிச்சிருக்கான், என்னன்னு, ஏன்டா ராமவேஷம் போட்டால் எனக்கு அடுத்தால் போட்டு அடிமையில் எப்படிதான் ஆசை வரும் அப்படின்னானா? நியாயமான கேள்வி இது, ரொம்ப என் கூடவே வந்தால் தான் புரியும், சும்மா கம்முன் உட்காந்துருக்க கூடாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? கேட்குதா முதல்ல? ஐயோ நம்ம நாம தானா பேசிகிட்டு இருக்கடா, கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. நீங்கள் ஆமாம் இல்லை இருக்கு சுமாராக இருக்குது பரவாயில்ல. ஏன்னா இந்த கிராமத்துலலாம் பார்த்தோம்னா ரொம்ப நல்லா ரசிச்சுட்டு இருப்பாங்க. ஒன்றும் இல்லைன்னா அப்படியே குப்புறப்பட்டு தூங்கிடுவான். ரெண்டில் எதை இது அது ஒரு ரசனம் தானே, பிடிக்கலன்னு அர்த்தம். ஒரு பட்டிமன்றத்துலலாம் ஒருத்தர் எந்திரிச்சு பார்த்து இவங்க இன்னும் போலடோய் அப்படிங்கிற எங்களை பார்த்து. இப்போ மாரிசன் இப்போ மானாவர்லாம் வே போகிறாரு, தூக்கிட்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு அவர் காப்பாற்றுவதற்காக ஜடாயு என்ற பறவை கூட சண்டை போட்டு, பிறகு அந்த ஜடாயு இறந்து போயிட்டு, அந்த ஜடாயு கேட்குற கேள்வியில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். சீதையை தூக்கிட்டு போகிறபோது தடுத்து நிறுத்திட்டு அவன் அந்த வாள் கொண்டு வெட்டுறாங்க. அந்த வாள் கூட என்ன சிவபெருமான் தந்த வாழாம், அது அதை வச்சு தான் வெட்டுறான். அந்த பறவை விழுந்துருது, விழுந்துட்டு ராமலட்சுமணனை பார்த்து கேட்குது, என்ன நீங்கள் இவ்வளோ பெரிய ஆட்கள், பெண்ணை தனியாக விட்டுட்டு போகலாமா? இந்த வார்த்தைக்கெல்லாம் என்னங்க சொல்லுவீங்க பதில்? ரெண்டு பேரும் கொஞ்சம் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. அப்புறம் அதை அவருக்கு வந்து ஈமக்கரைகள்லாம் செய்கிறாங்க. இது ராமானுஜருடைய 1000வது ஆண்டு, 2017 வாழ்ந்தவர் விசிஷ்டாத்வைதத்தை நம்ம கொடுத்தவர் அவர். அவருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் ஒன்று வர ரொம்ப அருமையாக இருக்கும். அவருடைய குருநாதர் ஆகிய பெரிய நம்பி ஒரு ஒடுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு போய் இறுதி சடங்குகள் செஞ்சுட்டு வர்றார். கூடவே வந்த ராமானுஜர் கேட்டாராம், நீங்களும் அந்தனவை போய் சேர்ந்தவர், அவரோ ஒடுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்தவர், அந்த ஈமக்கிரிகளை நீங்கள் செய்ய முடியுமா, செய்யலாமா அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு பெரிய தம்பி சொன்னாராம், சடாயு என்ற பறவைக்கு ராஜாதிராஜனாகிய ராமன் ஈமக்கிரிகளை செய்து வைத்தான். இறந்த மனிதன் சடாயுவை காட்டிலும் இழிந்தவனும் இல்லை, செய்த நான் ராமனை காட்டில் உயர்ந்தவனும் இல்லை, தெரிந்து கொள். இதான் வார்த்தை. வைஷ்ணவம் படிக்க படிக்க அருமையாக இருக்குங்க, படிக்க சொல்ல அவ்வளோ ஈரத்தமிழ்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி கேட்க கேட்க இனிமையாக இருக்கும். அப்போ இவங்க சபரி என்ற ஒரு அம்மையாரை பார்த்துட்டு அவங்க தான் சொல்கிறாங்க, நீ போய் பாரு சுக்ரீவனை போய் பாரு. இப்போ சுக்ரீவனை பார்க்க வர்றாங்க. இந்த சுக்ரீவனை பார்க்க வர்ற இடத்துல தான் அனுமனை சந்திக்க போகிறாங்க. இது வரைக்கும் கதாநாயகம் வரல, இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இருந்தது ஆச்சரியம். ஏன்னா இப்போ 1000 வசதி இருக்குது, முந்தி மாதிரிலாம் இல்லை. இப்போ என்ன செய்யலாம், கூட்டத்தில் போர் அடித்தா ஒன்றும் இல்லை, வெறும் செல்ல காது அப்படியா அப்படின்னு கிளம்பலாம். இன்னும் சொல்லி என்னையுமானே அப்படின்னு கேட்டு அப்படியே கூட போவாங்க, ஒன்றும் இல்லை உட்காந்து கேட்குறீங்க. சுக்ரீவனை பார்க்க வர்றாங்கன்னு சொன்னால் சுக்ரீவன் நிலைமை என்ன? அவன் அவனுடைய அண்ணன் வாலி, அவனுக்கு பயந்து அவன் வந்து ஒளிஞ்சிருக்கிறான். நீங்கள் எல்லாத்துலேயுமே பாருங்கள், கதைக்கு ஒரு சின்னதாக ஒரு கிளைக்கதை இருக்கும். இங்கே ஒளிஞ்சா அவன் பிடிக்க மாட்டானா, அவனுக்கு இங்கே ஒரு சாபம் இருக்குது, ருசிதம், அங்கே வந்தால் அவன் தலை வெடிச்சு போகும். வேற ஒன்றும் இல்லை, துந்துபின்னு ஒரு அரக்கன், அந்த அரக்கனை அவன் எரும மாடு வடிவத்தில் இருந்த சண்டை ஓட்டப்ப அவனை கிருகிருன்னு சுற்றி தரையில் அடித்து ஒரு முனிவர் மேலதுக்கு போட்டான். அவர் மேலே ரத்தம் பட்டுச்சு. அவர் ஒன்று, நீ இந்த பக்கம் வந்த உன் தலை வெடிச்சு போகும்ட்டாரு. தலை வெடிச்சு போகாமல் தெரியாது. அந்த காலத்தில் மங்கையர்கரசின்னு ஒரு படம் வந்தது, 3 பியூசினப்பா, தாத்தா அப்பா மகன், 3 பியூசினப்பா, என்எஸ் கிருஷ்ணா, அதில் 2 பேர். அதில் நடித்ததுனால தான் அவருக்கு ராதாகிருஷ்ணனுக்கு காக்கா ராதாகிருஷ்ணன் பேர் வந்தது. எப்படி தெரியுங்களா?
அஞ்சாறு காக்காயை பிடிச்சிட்டு வந்து டிஎம் எதிர்த்து சொல்லுவார், அம்மா அரமணையில் வேலை கிடைக்குமா பாரு. எப்படி கேட்குறேன்னு, இல்லை காக்கா பிடிச்சா கிடைக்கும்னா இங்கே என்ன அஞ்சாறு காக்கா பிடிச்சிட்டேன் அப்படிம்பார். அதனால தான் அவருக்கு காக்கா ராதாகிருஷ்ணன் பேர். மங்கையர்கரசி படத்தில் வரும் அது. இங்கே அந்த அந்த துளி பட்டா தலை வெடிச்சு போன சொன்ன என்எஸ் கிருஷ்ணன் தேவலோகத்துக்கு போயிட்டு வருவார். போயிட்டு வந்து அந்த தலையில் நல்ல கயிறு போட்டு கட்டி உட்காந்துருப்பார். எதுக்குன்னு கேட்டால் தேவ ரகசியத்தை சொன்னால் தலை வெடிச்சிருமா அவருக்கு, அதுக்காக ஏகப்பட்ட கயிறு போட்டு கட்டி உட்காந்துருப்பார். அதில் இங்கே அவன் வந்தால் தலை வெடிச்சிரும்னா அங்கே உட்காந்துருந்தப்ப ராமனும் இலக்குவனும் வர்றதை பார்த்துட்டு சுக்ரீவன் ஓட ஆரம்பிச்சிட்டான். எப்போவுமே அந்த அரண்டவங்கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பெய்யுமாங்கல்ல, ஓடிட்டான். இப்போ தான் அவருடைய மந்திரிமார்களில் இப்போ அரசாங்கம் ஓடனா எல்லோரும் ஓடணும், அதான் நியாயம். ஓடாதே ஓடாதேன்னு கத்திட்டு ஓடுவான் சில பேர் பார்த்துருக்கீங்களா, ஓடிட்டாங்க ஒரு வழியாக. யாருன்னு போய் பார்க்கணும். இப்போ தாங்க அனுமனை காட்டுறாங்க. அனுமனும் தான் யாருன்னு சொல்லிக்கல. அனுமன் என்ன பண்ணுறாரு தான் பாருங்கள், புத்தாலித்தனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்க்கணும். நீங்கள் இங்கேருந்து கதையோட கூடவே வாங்க கொஞ்சம். இப்போ நம்ம யாரையாவது போய் பார்க்க போகிறாருந்தான் போனவுடனே நம்ம பேர் அட்ரஸ்லாம் கொடுத்து வந்துடப்படாது. இப்போ இந்த சில பேர் பார்த்தீங்கன்னா யார் கேட்டாலும் நம்பரை சொல்கிறாங்க, யார் கேட்டாலும் உடனே சொல்கிறாங்க, சொல்லக்கூடாதுங்கிறாங்க. அப்படி அனுமன் என்ன பண்ணுறான், ஒரு அந்தன சிறுவன் வடிவத்தில் ஒரு மாணவன் போல ஸ்டூடெண்ட் மாதிரி வச்சுக்கங்களேன், போய் அவங்கள பார்த்துட்டு பார்க்க போகிற போதே இவன் தீர்மானிக்கிற விஷயங்கள் இருக்குதுங்களா, கேரக்டரை பற்றி சொல்கிறது. ரெண்டு பேர் வர்றாங்க, இந்த ரெண்டு பேரை பார்த்தா எப்படி இருக்கு, மேலே பறவைகள் பறந்து வருது, நிழல் அவங்க மேலே பட்டு சூரிய வெளிச்சம் படக்கூடாது, நடந்து வர்ற பாதை பூரா பச்சை புல் அப்படியே பிரமாதமாக இதாகுது, மேகங்கள் வந்து தண்ணீர் தெளிச்சுக்கிட்டே வருது. அப்படின்னா உத்தம புருஷர்கள் ரெண்டு பேர் வர்றாங்க, அடையாளங்களை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே இன்னொன்று சொல்கிறாருங்க, இவர்கள் முகத்தை பார்த்தால் இவர்கள் ஏதோ ஒன்றை இழந்து விட்டு, அரிய பொருளை இழந்து விட்டு தேடிக்கொண்டிருப்பவர்கள் போல தெரிகிறார்கள் என்று இத்தனையும் பார்த்த உடனே பார்க்கணும். இப்போ நம்ம அதெல்லாம் செய்ய முடியாதுங்க, ஏன்னா நம்ம பெரும்பாலும் பெரிய கதவுல ஓட்ட வழியாக பார்க்குறோம், எல்லாரும் பூதம் மாதிரி தர்றாங்க அப்படி தானே. இந்த வீடுகளுக்குள்ள நம்ம இப்போ உள்ளே உட்காந்து முந்தையெல்லாம் திண்ணே இருக்கும், இப்போ திண்ணையெல்லாம் கிடையாது, காம்பவுண்ட் வாள் பிரம்மாண்டமான நாய்கள் வேறு உட்காந்துருக்குது, அதுவும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு வீட்டு வாசலில் நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டு போட்டுருக்கு. ஒருத்தனுக்கு சந்தேகம், எத்தனை நாய் வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம்ட்டு மெதுவாக கதா திறந்து பார்த்துருக்கேன், உருண்டே ஒரு திருண்ணு நாய் இருந்திருக்கு. இதுக்கு போய் எவ்வளோ பெரிய போட்டு போட்டாங்க, இந்த போர்டு விழுந்தாலும் இந்த நாய் செத்து போகுமே அப்படின்ட்டு எதுக்கு உள்ளே போய் பார்ப்போம்னு போயிருக்கான். போய் கதவை தட்டியிருக்கான் அந்த வீட்டுக்காரன், யார் நீ, எதுக்கு வந்த, என்ன வேணும், ஒன்று ரெண்டு ரெண்டு அப்படின்ட்டு போயிட்டானா, உன்னை கட்டி போட்டிருக்காங்க, உன்னை அவுத்து விட்டுருக்காங்க, அது வரைக்கும் தெரியுது அப்படின்னு பார்த்த உடனே கண்டுபிடிக்கணும், யார் இவர்கள், முகம் என்ன, இவங்களுடைய நிலைமை என்ன, ஏன் இப்படி வர்றாங்க. இவ்வளவும் பண்ணிட்டு இவன் போயிங்க என்ன அற்புதமாக சொல்கிறான் பார்த்தீங்களா, போன உடனே தன்னை பற்றி அறிமுகம் பண்ணுறான். இது இன்றைக்கி நம்ம முதல்ல பழகிக்கிற வேண்டிய என்னென்னா, நான் யாருன்னு சொல்லணும். இது பல பேர் சொல்கிறதே இல்லை, அது சொல்லாதனால என்னென்ன இன்னும் சில பேர் நம்மளை வந்து பயங்கரமாக சோதிப்பாங்க. ஒருத்தர்லாம் என்கிட்ட எங்க, நான் யாரும் கண்டுபிடிக்க வைப்போம், இது வந்து என்ன வந்து, நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இது அதாவதுங்க என்ன இப்படி சொல்கிறீங்க, 15 வருஷத்துக்கு முதல்ல தேனிங்கிற ஊரில் நீங்கள் பட்டிமன்றம் பேச வந்தப்போ 4வது ரோவில் 3வது உட்காந்துருந்தேன்னா அது நான் தான், எந்த ரோ மகானுபாவான்னு நம்ம கேட்போம்ல, நீ எந்த ரோவில் உட்காந்துருந்தேன் நான் எப்படி கண்டுபிடிப்பேன், தெரியல யாருன்னு சொல்ல சொல்லவே விட மாட்டாங்க. இங்கே போன உடனே எங்கள் அம்மா பேர் இது, எங்கள் அப்பா பேர் இது, என் பேர் இது, அஞ்சனை வயிற்றில் வந்தோன் காற்றின் மைந்தன், அஞ்சனை வயிற்றில் வந்தோன் நாமமும் அனுமன் என்போன் பேர் பாருங்க, அம்மா அப்பா அம்மா தான் பேர், விசிட்டிங் கார்டில் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை பார்த்த உடனே முதல் வார்த்தை சொல்கிறாருங்க, ராமன் என்ன படிப்பு, தாயை சொல்கிறான், தந்தையை சொல்கிறான், தன்னை பற்றி சொல்கிறான், யாராக இருப்பான், இவன் கல்லாத கலைகள் இந்த உலகத்தில் இல்லை போட்டிருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு, யார்கொள் இச்சொல்லின் செல்வன், இந்த வார்த்தையை பார்த்தீங்களா, எடுத்த உடனே கதாநாயகன்ட்ட ஒருத்தர் நல்ல பேர் வாங்க முடியுமா சொல்லுங்க பார்ப்போம், கதாநாயகனுக்கு தான் எல்லா நல்ல பேரும் கொடுப்போம் நம்ம. எடுத்த உடனே யார்கொள் இச்சொல்லின் செல்வன், சொல்லின் செல்வன் பட்டம் தமிழில் யாருக்கு தெரியுங்களா, ராபி சேதுப்பிள்ளை அவர்களுக்கு உண்டு. அவருடைய அந்த ஆத்தங்கரையிலேருந்து ஒரு புத்தகம் நீங்கள் படிச்சு பார்க்கணும், அவருடைய புத்தகத்தோட பெயர்களை எங்க கவிதையா இருக்குங்க, வேலும் வாலும் அப்படிம்பார், வேலும் வில்லும், வேல்னா கந்தபுராணம், வில்னா ராமாயணம், அதே மாதிரி ஊரும் பேரும், கங்கை வேடனும் காலத்தி வேடனும், கங்கை வேடனா குகன், காலத்தி வேடனா
கண்ணப்பநாயனார் சொல்றது, அந்த ராபி சேது பிள்ளைக்கு தான் சொல்லின் செல்வன் பட்டம் உண்டு. சொல்லின் செல்வன் சாதாரணம் கிடையாதுங்க. வாரியார் சாமி ஒரு தடவை மதுரையில் ஆடி வீதியில் பேசிட்டு இருக்காரு, பெருங்கூட்டம், திடீர்னு ஒரு 10 பேர் எந்திரிச்சு போனாங்க. அப்படியே அவங்களை பார்த்துக்கிட்டே இருந்தவர் சொன்னாரு, எனக்கு சொல்லின் செல்வன் பட்டம் கொடுத்துருந்தாங்க, இவ்வளவு நாளாக நான் எனக்கு தெரியாது ஏன் காரணம்னு, இன்னைக்கு தான் தெரிஞ்சது, நான் சொல்லின் அவர் செல்வர் அப்படின்னாரு. அந்த ஆளுக்கு 10 பேர் உட்காந்துட்டாங்க, பாவம் எதுக்கு போனாலும் எந்திரிச்சுவேன். அவர் சொன்ன அந்த பாருங்க, போற ஆள் இழுத்து பிடிச்சி உட்கார வைக்க கூடாது, ரத்தரத்தமா கக்கு அப்படி சொல்லக்கூடாது, போற போது அப்படி அப்படி உட்கார வைக்கணும். யார் சொல்லின் செல்வன் கேட்டுட்டு உடனே தன்னை பற்றி அறிமுகம் சொல்லிட்டு, இப்போ ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்க யாருன்னு கேட்கறது இன்னும் கொஞ்சம் கஷ்டம். எனக்கெல்லாம் அந்த மாதிரி ரொம்ப அனுபவம் இருக்கு. ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருந்தேன், கணவன் மனைவி பிள்ளைகளோட போனாங்க. போனவங்க அந்த அம்மா என்னமோ சொல்லிச்சு, உடனே அவர் ஓடி வந்து என்கிட்ட கை கொடுத்து, உங்க பேச்சுனா எனக்கு உயிர், எங்க இருந்தாலும் வந்து கேட்பேன், அவ்வளோ அருமையா பேசுவீங்க, சுகி சிவன் தானே நீங்க அப்படின்னு கேட்டாரு. நான் இல்லைன்னு சொல்றதுக்குள்ள இன்னும் 2-3 பேர் சொன்னாரு. நான் சொன்னேன், இப்ப சாப்பிடுங்க போக, என்ன சாப்பிட விடுங்க. அப்ப நீங்க யாரு வேளாமையா போ, நீ முதல்ல தப்புக்கும் போ. நான் யாருன்னு என்னையே மறக்கடிச்சுட்டு போட்டிருக்கேன். நான் யார், நான் யார், நீ யாருன்னு கேட்டுருக்க முடியுமா? குடியிருந்த கோயில பாட்டு பாரு. இங்க போன உடனே ரொம்ப அழகா இப்ப சொல்றாரு, நீங்க யாருன்னு சொல்றதாம என் தலைவன் இருக்கிறான், தன்னை பத்தி அறிமுகம் பண்ணிட்டு, எரிகதிரி செல்வனுடைய மகனவன், அவன்கிட்ட நான் வேலை பார்க்குறேன் பணியால், உங்களை பத்தி அங்க என்ன சொல்லணும் என்ன பார்த்தீங்களா, நீங்க யார் என்னன்னு கேட்கல, உங்களை பத்தி நான் அங்கே என்ன சொல்லணும். அதுக்கு அப்பதாங்க இளைய பெருமாளகி இலக்குவன் சொல்றாங்க, இவர் யார் தெரியுமா அப்படின்ட்டு வருஷப்படுத்துறான். தசரதனுடைய மகன், மூத்த மகன், தன்னுடைய தம்பிக்காக நாட்டை கொடுத்துட்டு வந்தவர், வருஷப்படி சொன்னவொடனே எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சரி நாம் அங்கே போகலாம். அப்படி போகிறப்ப நீங்கள் இருங்க, நான் கூட்டிகிட்டு வர்றேன், நல்லா பாருங்களேன், நீங்கள் இருங்க, நான் போய் எங்களுடைய தலைவனை கூப்பிட்டு வர்றேன். அப்படி போகிற போதே இவர் வர்ற வேகத்தை பார்த்து அவன் தெரிஞ்சுக்கிட்டானான், நிச்சயமாக யாரும் கெட்டவங்க இல்லை. அவன் எப்படி வந்தானா, வந்த உடனே ஆலகால விஷத்தை மற்றவர்களுக்காக தான் அருந்தி உலகை காப்பாற்றிய சிவபெருமானை போல வந்தார்னு கம்பன் சொல்றாருங்க. இது வந்து வைணவ காப்பியம், ஆனா எடுத்துக்காட்டு சொல்ற போது நீங்க பார்க்கலாம், வில்லியும் சிவனும்னு ஒரு புத்தகம் உண்டு. வில்லி பாரதத்தை எழுதின வில்லிபுத்திரார் எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் சைவ கடவுளாகிய சிவபெருமானை போற்றி பாடி இருக்கிறார்கிற விஷயத்த ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பாங்க. அவ்வளவு அழகா இருக்கும். அதாவது மதத்தால சண்டை ஓடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சொல்லப்படுறது. இங்க கூட்டிட்டு வந்து, நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன வேகத்தை பார்த்த உடனே அவங்க எல்லாம் என்னன்னு கேட்ட உடனே, ஒன்னும் இல்லை, வந்திருக்கிறவர் வந்து பெரிய ஆள் தான், நம்மளை கொல்ல வரல, காப்பாத்த வந்திருக்காரு. அதோடு மட்டுமில்ல, நம் எதிரியாகிய அல்லது உன்னுடைய எதிரியாகிய வாலியை வீழ்த்த வல்ல திறமையுள்ளவர் வந்திருக்காரு சொல்லிட்டு வரிசையா அடுக்கிறாங்க. யார் யாரை பத்திலாம் இவர் வந்து தாடகையை வீழ்த்தியவர், அதே போல மற்றவர்களெல்லாம் எப்படியெல்லாம் அவர் வெற்றி கண்டார் எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி சொல்றார். சிவதனுசை முறித்தவர், எல்லா கதையும் அதில் வந்துருது. நீங்க இந்த ராமாயணத்தில் மாத்திரம் எங்கன்னா விட்டு போச்சு, கவலைப்பட வேண்டாங்க, அங்கங்க கதை திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். படிச்சு படிச்சு சொல்றதுக்காக ஞானசம்பதன் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களையும் பண்ண சொல்லுங்க, பகிர்ந்து கொள்ளுங்கள், விமர்சனம் செய்யுங்கள், விரும்பி பாருங்கள்.